ஹாய் கைஸ், சனிக்கிழமை ஐரன் லைன் தான் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ப்ராப்ஸ் டீமில் தான் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ராப்ஸே தான். எப்போ நம்ம டீம் ஆளுங்க அவுட் ஆயிடுங்கிறானுங்க, இருங்க ரீஸ் பண்ணி தொட்டுலாம். கடைசி 35 செகண்ட் தான் ஜெட் டக்குனு ரீஸ் பண்ணி தொட்டேன். பாட்டு பசங்க எல்லாம் சாவறானுங்க. கடைசி நேரத்தில் போய் நம்ம அவுட் ஆகாமல் விளையாட முடிச்சாலும் பார்க்கலாம். எல்லாம் ப்ரோ பிளேயராக இருப்பானுங்க போல. டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறானுங்க. எல்லாம் மேலே கேளுன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போய் தர்றானுங்க. எங்கள் டீமில் நாங்கள் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கோம். ஓகே, எனக்கு வரா பாட்டு வர வரப்போதுங்க, கண்டிப்பாக செத்துட்டு வந்து நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பன்லேயே இருக்கேனா, கண்டிப்பாக ஒருத்தனச்சு பார்த்துருவானுங்க. மேலேயும் ரெண்டு பேருக்கு போயின்னுக்கிறானுங்க, கீழேயும் ஒருத்தங்கிறான். ஐயோ, எவனும் வேணால் பார்க்கலங்க. எப்பா என்ன ஒரு ஆச்சரியம், நான் ஓப்பனில் இருக்கும்போது பாட்டு வந்தால் எப்போவுமே போட்டு தள்ளுவானுங்க. நான் ஃபஸ்ட்டு எனக்கு பாட்டு வரமே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுவானுங்க. இப்போ பாட்டு வந்து அதுவும் இல்லாமல் ஓப்பனில் ஓட இருக்கேன், போட்டு தள்ளாமங்கிறானுங்க. அதாவது சாவடிக்காமல் இருக்கானுங்கன்னு சொல்ல வந்தேன். இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. என் தெரிஞ்சு கடைசி நேரத்தில் கிரனேட் போட்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆனால் பாட்டு வரத்துக்கு 10 செகண்ட் இருக்குது. நம்ம வின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட் அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே பாட்டு கரெக்டாக வர ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஓகே, பாட்டு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாட்டு பசங்க எங்கே இருக்கானுங்க? அது கீழே ஒருத்தங்கிறான், இருங்க. மேலே போனவனா அளக்கணும், நம்ம கீழே போய் கடுப்பேற்றலாம். ரெண்டு பேர் இருக்கிறானுங்க. டே தம்பி, இப்போ சொல்கிறான் முஞ்சா, யாருக்கிட்ட நாங்களாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு? ஆ சரி, ஓகே. பெஸ்ட் பிளேயர் வந்து ஹமாத்தா, என்னங்க பேர் இது? சரி, எனக்கு படிக்க வரல. ஓகே, அதை விட்டுத்தரலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அளப்பாங்களா? சும்மா சும்மா ஆஃபீஸை கொடுத்துட்றீங்க. போன வாட்டி என்னென்னா ஃபேக்ட்ரி கொடுத்துருந்தானுங்க, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கொடுத்துருக்குறானுங்க. ரெண்டு மேப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். சரி, வேறு வழி இல்லை, நம்ம வந்து கொடுத்த மேப்பு தான் விளாட முடியும். நம்மளே கிரியேட் பண்ணோம்னா எவனுமே உள்ள வந்து ஜாயின் ஆக மாட்டான். நம்ம ரேண்டமாக ஜாயின் ஆனால் தான் உண்டு. இது பாருங்க, ஸ்டார்டிங்கில் ஒருத்த மாட்டிங்கன்னா இருங்க, கிரனேட் போட்டுடலாம். அட பாவி, டேய் அட பாவிங்களாண்ணாங்க, இவன் அசல்ட்டாக கிரனேட்லேருந்து தப்பிச்சு போகிறான். என்கிட்ட இருந்த ஒரு கிரனேடே பார்த்தீங்கன்னா திறமை வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, நம்ம சுற்று நம்ம கீழே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். எவனோ ஒருத்த ஓசிகளும் பார்த்தீங்கன்னா கூட தட்டிட்டான். சரி, அவனை விட்டு தரலாம். நம்ம வந்து இப்போ டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் சுட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒருத்தனாச்சு கண்டிப்பாக உட்காந்துருப்பானுங்க. ஆனால் இப்போ வந்து யாருமே காணும். சரி, நம்ம வந்து கொண்டாட கழிச்சு வந்துடலாம். ஏன்னா இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் யாரும் உட்காரல போல. ஓகே, நம்ம டீம் ஆளும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளில போயிட்டானுங்க போரைச்சு. நம்மளும் பார்த்தீங்கன்னா வேற எங்கே போயிடலாம். தோ மாட்டிங்க நம்பருங்க. டே தம்பி, எங்கே போகிறாடே? அடப்பாவி, இதை பாருங்களா, எனக்கே ட்ரிக்காடா. அடே, இதனால் ஒரு படாபடா ப்ராப்ளம். அடப்பாவிங்களா, என்னங்க பேசிட்டு இருக்கும்போது அசல்ட்டாக பண்ணியே வந்துட்டு போட்டான். டேய் இறா வரேன், கொய்யால யாருக்கிட்ட? டே சாப்பிடா, பாட்டு போயில. டே ரெண்டு பேருங்க, பாத்ரூமில் ஒருத்தங்கிறான். ஃபஸ்ட்டு வெங்கதையும் முடிச்சு விட்றலாம். ஓகே, இவனை முடிச்சு விட்டாச்சு. இப்போ பாத்ரூமுக்குள்ளே குறவனே முடிச்சுட்டு திடீர்னு வச்சு போடலாம். தம்பி போயிட்டு வாப்பா நீ. அப்படியே சைலண்ட்டாக வந்துக்கிறான் பாருங்க, யாரும் வரலன்னு. நான் டக்குனு கிரெண்டு தூக்கி போட்டேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆளுங்களாம் சுட்டுக்கிறானுங்க போல. அவனுங்களுக்கும் கீழே சேர்த்து வந்துடுச்சு. இன்னொருத்தனும் மாட்டிக்கிறான். மாற்றவையெல்லாம் காஃபி பாட்டிலாகவே தான் இருக்கானுங்க, என்னென்னு தெரில. இங்கே இவ்வளோ பெரிய பொருளாக இருக்கும்போது காஃபி பாட்டிலாகவே வந்து சாப்பிட்றானுங்க பாட்டு மாரியே. அட பாவிங்களா, நாங்கள் சைலண்ட்டாக இங்கே உட்காந்துக்கிறான். நான் பார்த்துட்டேன், அவனுக்கே தெரியும் பைத்தியக்காரன். அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கிறான். எப்படியோ முடிச்சு விட்டாச்சு. என் தெரிஞ்சு நான் எல்லோரையும் டக்கு டக்குனு முடிச்சு விட்டுன்னு நினைக்கிறேன். எல்லா கிளம்பிலையும் பார்த்தீங்கன்னா என் பேர் வந்துச்சு. இப்போ நம்ம ப்ராப்ஸாக தான் இருக்கோம். இருங்க, நம்ம வந்து நேராக இந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு போயிடலாம். இந்த சோஃபா வருது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸாக மாறலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பாட்டு கொஞ்சம் லேட்டாக வரும். ஓகே, ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸை மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துக்கலாம். இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உட்காரலாம். அதுக்குன்னு மேலே ஏறி உட்கார தேவையில்லை. நடுவில் இது மாதிரி உட்காந்து தான் சுட்டு பார்க்க மாட்டானுங்க, சுத்தமாக சந்திக்கு வராது. ஓகே, நமக்கு பாட்டு வரது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 25 செகண்ட் இருக்குது. நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு என் தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ளே வரமாட்டானுங்க. நான் தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துன்னு கிடப்பேன். ஆனால் இவனுங்க நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா வரலைங்க. எல்லாம் அப்படிக்கா இங்கே போயிட்டுக்கிறானுங்க போல. ஒருவேளை நம்ம டீம் ஆளுங்க மாட்டிக்கிறானுங்களோ? பாட்டு பசங்க மாட்டினாலும் மாட்டிப்பானுங்க. இருங்க, நம்ம சிறீரை மொச்சு போடலாம். பாட்டு ஆனால் போகல, பாட்டு போனால் தான் சிறீரை மொச்சு போடணுமே. நான் பைத்தியக்காரனாட்டு போனிருக்கேன், ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் நம்மக்கிட்ட வந்து வரல. நம்ம டீம் ஆளுங்க அடி வாங்கிக்கிட்டு உள்ளே வந்துட்டான். அடப்பாவி, நம்மளை காமிச்சு கொடுத்துட்டு நம்ம பக்கத்தில் வராங்க. டே 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 அடப்பாவி, ஐயோ என்னங்க நம்ம பக்கத்தில் வந்துருக்கான். அடப்பாவி, இன்னொருத்த உள்ளே வர மாட்டான், இவன் வர அசஞ்சினே இருக்கானே. எப்பா அவன் அதுக்கு மேலே அல்ட்ரா பாட்டாக இருப்பான் பழுங்க, தலைவன் பார்க்கவே இல்லை. இவன் அதுக்கு மேலே என் பின்னாடி வந்து ஒழுங்குறான். டேய் தம்பி, வேற என்ன போகிறா? டேய் ஐயோ, இவன் மாட்டினானா சரி, நானும் மாட்டிப்பேன். இவன் வர கிட்ட கிட்ட வரானே, இவனுக்கு பாட்டு வர வந்து தொலைய போது அப்புறம் நானும் கூட சேர்ந்து மாட்டிப்பேன். இவன் வர சின்ன பொருளாக இருந்தாலும் பாட்டு டக்குன்னு வரும். தோபருங்க, அவன் கரெக்டாக வெளில போடுதுமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. சரி, நம்ம மேலே உட்காந்துடலாம், அப்போ தான் தலைவனால் வர முடியாது. இந்த பாருங்க, தலைவன் வர தெரியாமல் முக்கின்னு கிடக்கிறான். டே தம்பி, அடி கீழே சாப்பிட, அண்ணன் மேலே இருக்கேன். ஐயோ, எனக்கு பாட்டு வருது. இருங்க, இப்போ நம்ம இவனை காமிச்சு கொடுக்கலாம். என்டாடே என்னடா காமிச்சு கொடுக்குற பாட்டு போயில. இவன் ஸ்டோரேஜ் பாக்ஸாக மாதிரி உக்காஞ்சா கூட பரவாயில்ல, ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாட்டு கொஞ்சம் லேட்டாக வரும். பைத்தியக்காரன் காஃபி பாட்டில் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துது. நாங்கள் அசல்ட்டாக மேலே ஏறான் இப்போ. அடா பாவிங்களா, ஏற கற்றுக்கணும் போல. பைத்தியக்காரன் என்னுடைய மண்டைக்கு மேலே ஏறி உக்காந்துக்கிறான். டே கீழே போடா. ஐயோ, காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான் போலங்க இவன். எனக்கு பாட்டு வர பார்த்தீங்கன்னா 15 செகண்டில் வந்துடும். இவன் வர அட்டகாசம் பண்ணிருக்கான், நான் அவரை அசைஞ்சிட்டேன். நம்ம டீம் ஆளும் அங்கங்கே தான் ஓண்டுக்கிறான். இங்கே ரெண்டு பேரும் நாங்கள் தாவி தாவி விளாண்டுருக்கோம். அந்த பைத்தியக்கார பையன் என்ன தான் செக் பண்ணானே தெரிலங்க, சும்மா வந்துட்டு டக்குன்னு உள்ளே போயிட்டான். நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக விளாண்டுருக்கோம், அதெல்லாம் பார்க்கவே இல்லை போல தலைவன். எனக்கு இப்போ பாட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எனக்கு முடிஞ்சதுமே அவனுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நான் வந்து இந்த இடத்துல வந்து உக்காந்துட்டேன்.
அந்த ஸ்லாப் லேயரே உட்காந்து தான் பைத்தியக்காரன் நம்மளை காமிச்சு ஊற்றினே இருக்கான். எதுங்க கம்ப்யூட்டராகவே மாதிரி ஸ்டார்டிங்கில் உட்காந்துடலாம், அப்போ தான் தலைவன் நம்ம பக்கத்துலேயே வரமாட்டான். நாங்கள் அப்பயும் வரான், எப்படியோ ஸ்டோரேஜ் பாக்ஸாக மாறினானே, அது வரைக்கும் நல்லது. தலைவனுக்கு இப்போ மேலே ஏறத்தரில் போல் அடப்பாவி நாங்கள் ஒரே தாவில் தாவிட்டான். அச்சுச்சோ, அவன் ஒரு வெளில தான் இருக்கான். இருங்க, நம்ம திரிகிறே மொச்சு போடலாம். ஏன்னா ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா உள்ளே வர மாட்டேங்கிறானுங்க. அப்படி உள்ளே வந்தாலும் பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு போயிடுறானுங்க. நம்ம சும்மா சுற்றலாம், அவனும் சுற்றுறானு பார்க்கலாம். எப்போ அவனை சுற்றுறாங்க, டே தம்பி இன்னும் வேகமாக சுற்றுற, டே அண்ணன் பாடுற எப்படி சுற்றுறனே பாட்டு பையனுக்கு அவ்வளோ சுற்றுறல போல. அச்சுச்சோ, இன்னொருத்த வந்துட்டானே, அட பாதி ஜஸ்ட்டு மிச்சு நான் சுற்றிங்கிறந்தேன், எப்படியோ என்னை பார்க்கல, நம்ம டீம் ஆளுக்கு பாட்டு போயின்னு இருக்கு, அவனை பார்த்து முடிச்சு விட்டாங்க. எப்படியோ நான் தப்பிச்சேன், நாங்கள் வெளில போக மாட்டேங்கிறான், டே வெளில போடடே. அடா பாவீங்களா, பாட்டு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருங்க, நம்ம சைலண்ட்டாக இப்படி மோரம் வந்துடலாம். அடா பாவீங்களா, பார்த்துட்டாங்க, நம்ம ஸ்டோரேஜ் பக்ஸாக மாதிரி நைஸாக ஓடிடலாம். நம்ம வின் பண்ணுறதுக்கு இன்னும் 15 செகண்ட் தான், என்கிட்ட ஒரு ஒரே ஒரு பண்ணி பவர் தாங்குது, இதுக்கெலாம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம பொறுமையாகவே நின்று ஆடலாம், அதுக்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிடலாம். பாட்டு பையன் அப்படியே அங்கேயே போய் தின்னுருக்கான். தலைமை வந்து புது பிளேயர் நினைக்கிறேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரல மாட்டேங்கிறான். நம்ம டீம் ஆளு கடைசி நேரத்தில் சாவறானுங்க, டே என்னை பார்த்து கற்றுக்கோடா எப்படி வின் பண்ணணும் பாட்டு பசங்களா. எப்படியா, நம்ம போன ஆட்டமும் வின் பண்ணியாச்சு, இந்த ஆட்டமும் வந்து வின் பண்ணியாச்சு, இப்போ நம்ம அண்டராதாங்க வந்திருக்கோம். ஆப்போனண்ட்டில் நான் ஸ்டார்டிங்கில் அப்படி வரும்போது ப்ரோ பிளேயர் தான் நினச்சேன் அந்த ஃபேக்ட்ரி இடத்துல இருக்கும்போது. ஆனால் இப்போ தான் தெரிஞ்சு அவனுங்க ஒரு அல்ட்ரா பாட்டு அப்படின்றது. சரி ஓகே, அதை விட்டுத்தரலாம். அவனுங்க பாட்டாக இருந்தா என்ன, ப்ரோவாக இருந்தா என்ன, நம்ம தான் வந்து லெஜெண்டரி ஒரு படாபடா ப்ரோ பிளேயரு. சரி ஓகே, இப்போ என்கிட்ட ஒரே ஒரு கிரனேட் தான் இருக்குது. அட பாவி, நாங்கள் ஸ்டார்டிங்லேயே மாட்டிங்கன்னா தலைவன் வாண்டடாக பார்த்தீங்கன்னா சேருக்குள்ளே போய் அசைஞ்சு மாட்டிக்கிறாங்க. பைத்தியக்காரன் வரத்துக்கு வேறு வழியே இல்லாத போல், இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா சேருக்குள்ளே போய் சந்தில் மாட்டின்னு செத்துட்டான். ஓகே, நம்ம வந்து இப்போ டக்கு டக்குன்னு இன்னொருத்தன் தேட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டோரேஜ் ரூமில் என் தெரிஞ்சு அவனும் இல்லை தான் நினைக்கிறேன். நான் வர ஃப்ரீ ஃபயரில் மூமெண்ட்டு கொடுக்குற மாதிரி இதில் குத்து சீன் போட்டுருக்கேன், ஆனால் ஒரு மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆக மாட்டேது. நம்ம டீம் ஆள் தான் கோழியாக மாதிரி இருக்கான், டே யார் பார்த்த வேலைடா இதே. அவட பாவீங்களா, நம்ம டீம் ஆளே அவனோட ஆட மாட்டிருக்கிறான், தோ மாட்டினா பாருங்க எடுத்துப்போ. நாங்கள் அவுட் ஆக மாட்டேங்கிறான், டே அட பாவி, டே இடது சுப்பையில் நாங்கள் தலைமை ஹேக் போடணுன்ட்டானோ. என்னங்க இவன் செத்து தொலைய மாட்டேங்கிறான், ஒரு 1 HP கூட பார்த்தீங்கன்னா போய் தொலைய மாட்டேங்குது. ஒருவேளை தலைவன் என் தெரிஞ்சு கேமை தள்ளிருப்பானோ, அதோ இன்னொருத்த மாட்டேங்கிறான். சரிங்க, அது வரைக்கும் இவனையாச்சும் சுட்டு காலி பண்ணலாம். அவ்வளோதான், இன்னும் 2 புல்லட் அடப்பாவீங்களா. சே, கடைசி ஒரு புல்லட்டில் பார்த்தீங்கன்னா தலைவன் தப்பிச்சு எங்கேயோ ஓட்டான். நம்ம இப்போ இவனை சொல்கிறதா இல்லை அவனை சொல்கிறதானே தெரியல. நம்மளை ஆடா மாற்றினோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ஆளக்கணும், எங்கே ஓட்டுக்கிறான். இவன் நாங்கள் லீவ் ஆகிட்டான், யார் லீவ் ஆகணும் தெரியலையே. ஓ, இப்போ நம்ம சுட்டுமே, இவன் தான் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டுக்கிறான். தலைவன் நான் நினச்ச மாதிரி ஆஃப்லைன் போயிட்டுக்கிறான், அதனால தான் பார்த்தீங்கன்னா லேட்டாக லீவ் ஆகிறான். அப்போ இன்னத்திக்கு கடைசி 30 செகண்ட் இருக்கும்போது இப்போ அவன் லீவ் ஆயிருந்தானா, வின் பண்ணிருப்பானுங்க போல ஓசிலேயே. ஆனால் என்னடா பக்கு இது, கரும முச்ச பக்காக இருக்குது. ஐடாலைங்காருங்க ஒரு பக்கி திருத்த மாட்டேங்கிறானுங்க. ஆப்பரண்ட்டில் இன்னும் ஒருத்தந்தான் இருக்கான், அந்த பாட்டு பையன் எங்கே தான் போய் தொலைஞ்சு வந்துடலையே. ஆனால் நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு ஃபுல்லாக எல்லாருமே காஃபி பாட்டில் மாதிரி தான் இருந்தாங்க. ஏன் தான் இந்த பெரிய பொருளாக இல்லைன்னு தெரியல. பாட்டு பசங்க சேர் இருக்குது, ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் வெறும் காஃபி பாட்டிலாகவே சுற்றினுக்கிறானுங்க நாலா பக்கமும். என்கிட்ட இருந்து கிரனேட் ஓர தூக்கி வச்சுட்டேன், இருக்க நம்ம ஏரியாவில் போய் செக் பண்ணலாம். நம்ப ஏரியாலையும் இங்கானோம். தலைமை எங்கே தான் போய் உட்காந்துருப்பான் தெரியலையே. அடே தம்பி, எங்கே பார்க்குறா டே. அட பாவீங்களா, இவன் என்ன தான் காட்டுக்கிறதுக்குனாலும் வெளில வந்து தொலை மாட்டிக்கிறாங்க. பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா காணோம், இல்லாத மாதிரி தான் இருக்குது. நம்ம டீமில் இன்னொருத்த ஜாயின் ஆகிட்டான். ஜாயின் ஆகி என்ன பிரோஜனம், அந்த ஒருத்தனை முடிச்சு விட்டா தான் பார்த்தீங்கன்னா வின்னே பண்ண முடியும். டே எங்கடா இருக்கிற பாட்டு பையில வந்து தொலடா. ஐயோ முடியலங்க, என்னால் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், ஆனால் அவன் சிக்கிற மாதிரியே தெரியல. எப்பா நம்ம டீமாலே பார்த்தீங்கன்னா முடிச்சு விடுச்சிங்க வேறு லெவலு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.